வெல்கம் டு டெல்டா கிச்சன். இன்றைக்கி நம்ம ட்ரை குலோப் ஜாமுன் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு ஒரு கப்பில் பால் பவுடர் எடுத்துக்கோங்க. அதில் அதே கப்பில் கா கப் அளவுக்கு மைதா மாவு, ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ரவை, ஒரு பிஞ்ச் அமௌண்ட் நமக்கு பேக்கிங் சோடா, ஒரு டேபிள் ஸ்பூன் தயிர் எடுத்துக்கோங்க, நெய் ஒரு டேபிள் ஸ்பூனு, பால் வந்து சூடான பால் கொஞ்சம் எடுத்துக்கோங்க நமக்கு தேவைப்படுற அளவுக்கு. இப்போ நம்ம எல்லாத்தையும் ஒன்று ஒன்று ஆட் பண்ணிக்கலாம். ஒரு பாத்திரத்தில் பால் பவுடர் ஆட் பண்ணிப்போம். இதில் நம்ம இப்போ மைதாவை ஆட் பண்ணிப்போம். மைதா வந்து நம்ம எதில் எடுத்துக்கிறோமோ அதில் கா தான், 1/4 தான். இதில் பேக்கிங் சோடா ஆட் பண்ணிக்கலாம். இந்த ரவை ஆட் பண்ணிப்போம். எல்லாத்தையும் ஒரு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இதில் நம்ம ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் ஆட் பண்ணிப்போம். எல்லாத்தையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணிக்குவோம். இப்போ இதில் நம்ம இந்த தயிரை ஆட் பண்ணிக்கலாம். ரொம்ப புளிக்காத தயிரை எடுத்துக்கோங்க, புளிச்ச தயிர் வேண்டாம். இப்போ நம்ம இதில் இந்த சூடான பாலை கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி நம்ம குலோப் ஜாமுன் நல்லா பிணைஞ்சிப்போம். இது நல்லா பிணைஞ்சாச்சு. இதை நம்ம குட்டி குட்டி பால்ஸாக உருட்டிக்கலாம். பாருங்கள், குட்டி குட்டி பால்ஸாக உருட்டியாச்சு. இதை நம்ம எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுத்துக்கலாம். நம்ம இதை எண்ணெயில் போட்டுப்போம். அடுப்பை சிம்மில் வச்சுக்கோங்க. நம்ம ரெடி ஆகிடுச்சு, எடுத்துடலாம். இது போலவே நம்ம மீதி உள்ள எல்லா பால்ஸையும் போட்டு பொரிச்சு எடுத்துடலாம். இப்போ நம்ம இதுக்கு சுகர் சிரப் ரெடி பண்ணிப்போம். ஒரு கப் சுகர் போட்டுக்கோங்க. ஒரு கப் தண்ணி விட்டுப்போம். இப்போ நம்ம இதில் ஏலக்காய் ஆட் பண்ணிப்போம். இப்போ நம்ம இதில் லெமன் ஆட் பண்ணிப்போம், புளிஞ்சிப்போம் லெமனை. அப்போ தான் நமக்கு வந்து சுகர் சிரப் வந்து கட்டி ஆகாது, அதுக்காக தான். நமக்கு சுகர் சிரப் ரெடி ஆகிடுச்சு. இது அரை கம்மி பதம் வந்தாலே போதும், ஒரு கம்மி பதம் வரக்கூடாது. பாருங்கள், இப்போ நமக்கு சுகர் சிரப் ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம இந்த அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். பால்ஸே பொரிச்சு எடுத்தாச்சு. இப்போ நம்ம இதை சுகர் சிரப் ஆட் பண்ணிப்போம். இது ஒரு 1 ஹவர்லேருந்து 2 ஹவர் வரைக்கும் இருக்கட்டும், அப்போ தான் இந்த சிரப்லாம் உள்ளே இறங்கும். பாருங்கள், குலோப் ஜாமுனை நான் சுகர் சிரப்பு முழுகிற மாதிரி சின்ன பாத்திரத்தில் போட்டு அது முழுகிற மாதிரி வச்சுருக்கேன். இது 1 மணி நேரத்துலேருந்து 2 மணி நேரம் வரைக்கும் ஊறட்டும், நல்லா சிரப் உள்ளே இறங்கட்டும். நமக்கு பாருங்கள், 2 ஹவர்ஸ் ஆகிடுச்சு. இப்போ நம்ம ட்ரை குலோப் ஜாம் எடுத்துக்கலாம். பாகில் ஊறிடுச்சு. இப்போ நம்ம இதை எடுத்து ஜீனியில் போட்டு நல்லா தடவி வச்சுருக்கோம். நமக்கு ட்ரை குலோப் ஜாம் ரெடி ஆகிடுச்சு. இந்த ரெசிபி செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காம என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.